மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எட்டு வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ உள்ளிட்ட மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து அறவழியில் போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கு விவசாயிகள், கிராம மக்கள், போராட்டக்காரர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடிய மக்கள் முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்று பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகம் அடைந்தனர். எட்டு வழிச்சாலை திட்டத்தால் விவசாயமே அழிந்துவிடும் என்று அச்சப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். விவசாய நலன் காக்கும் முதலமைச்சரின் தொடர் நடவடிக்கையை வரவேற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர் எடப்பாடியார் எங்களை பத்தி எதையும் விவசாயம்னு எதையும் எங்களை கண்டுக்கல, எங்களை படாத ஒத்திரி பண்ணிவிட்டாரு. மு க ஸ்டாலின் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறாரு. அவர் விவசாயக்காரர் மாதிரி எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி அவர் பதவியில் ஏறிக்கிட்டார். எங்களுக்கு அதே நம்ம கோடி புண்ணியம். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறுகளை மூடக்கோரி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் மீதும் முந்தைய ஆட்சியில் வழக்கு போடப்பட்டது. தற்போது அந்த வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதை கிராம மக்கள் வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளனர். நாட்கள் மேல நாங்கள் போராட்டம் பண்ணோம், அதனால பல காவல்துறைகளால் நாங்கள் கட்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் பல வழக்குகள் எங்கள் மேலே ஆண்கள் பெண்கள் என்று இல்லாமல் போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க மேலே 4 கேஸ் 5 கேஸ் இருந்துச்சு. இன்று முதல்வர் சட்டசபையில் அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி, தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டங்களும் உள்ள வழக்குகளை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ண சொல்லிட்டார். அதனால் கதிராமங்கலம் மக்கள் எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதேபோல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் கிராம மக்களும் முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். இதையடுத்து கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் மரக்கன்றுகளை கொடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையில் பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளும் திரும்ப பெறப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்கும் வரவேற்பு குவிந்த வண்ணம் உள்ளது.